பள்ளிக்கு 100,000 நன்கொடை அளித்த திருப்பூர் பெண். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டு. தன் ஏழ்மையிலும் பள்ளிக்கு உதவி செய்த தாயம்மாள் அனைவராலும் பாராட்ட வேண்டியவர் என பிரதமர் தெரிவித்துள்ளார். உடுமலையைச் சேர்ந்த ஏழை பெண் தனது குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கு தனது சேமிப்பில் இருந்து 100,000 ரூபாய் நன்கொடை அளித்ததை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். கடந்த 2014 ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வானொலியில் மனதின் குரல் மன் கி பாத் என்ற தலைப்பில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார். அதன்படி ஆண்டின் முதல் மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று பிரதமர் மோடி 85வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் ரேடியோ வாயிலாக உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இன்று தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுவதையொட்டி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேசிய போர் வீரர்கள் நினைவிடத்திற்கு குடும்பத்தினருடன் சென்று வருமாறு நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார்.